நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஏதோ மோடியின் தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலன்களுக்காக இயங்குகிற ஒரு அரசு என்பதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை தருகிறார் தன்னுடைய உரையின் மூலமாக. எனவே வெற்று ஆரவாரமாகவும் பயனில்லாத அறிவிப்புகளாகவும் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமில்லாத சவால்களாகவும் குடியரசுத் தலைவரின் உரை அமைந்திருக்கிறது. எதிர்பார்த்ததுதான், என்றாலும் ஏமாற்றம் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. குடியரசுத் தலைவரின் உரை ஆளும் கட்சியின் அறிக்கையாகவே அமைந்திருக்கிறது, எனவே உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கிறது. தைப்பூசத்திற்கு தமிழக அரசு விடுமுறை விட்டதற்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அடுத்தவர் உழைப்பில் சுகம் காணக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் பெருங்குடி மக்கள் தொடர்ந்து முன்வைத்த கோரிக்கையை முதல்வர் நிறைவேற்றியிருக்கிறார். அவ்வளவுதான். இந்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் சிங்கள இனவெறி கும்பல் தொடர்ந்து தமிழ் மக்களை படுகொலை செய்து வருகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால்தான் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சிங்களவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் தமிழ்நாட்டிலே சிலரால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போதே விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டினோம், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த நிலைதான் எடுப்பார்கள், காங்கிரஸா பிஜேபியா என்பதை விட இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கை தமிழர்களுக்கு எதிராகவே இருக்கிறது, எவ்வளவு மோசமாக செயல்பட்டாலும் கூட சிங்கள இனவெறி அரசை பகைத்து கொள்ள இந்திய அரசு தயாராக இல்லை. அந்த துணிவில்தான் இந்திய அரசு சிங்கள அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்காது என்கிற துணிவில்தான் இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளில், வன்முறை வெறியாட்டங்களில், அரச பயங்கரவாத நடவடிக்கைகளில் தொடர்ந்து சிங்கள இனவெறியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 4 பேரை படுகொலை செய்த இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் தமிழ்நாட்டு தமிழர்களையாவது பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களை பாதுகாக்க தவறிய இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களையாவது பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மாநில கட்சிகள் அழுத்தம் என்ன அழுத்தம் எதிர்கட்சிகள் போராட முடியும், குரல் எழுப்ப முடியும். ஆளும் கட்சி தான் இதில் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு, ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அது அவருடைய விருப்பம், அவ்வளவுதான். அவருடைய விருப்பம் நிறைவேறும் என்று அவர் காத்திருக்கலாம். ஆனால் திமுக கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணியாக இருப்பதால் நல்லிணக்கமாக அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர்களை கொண்ட கட்சிகள் கொஞ்சம் முன்கூட்டியே தேர்தல் வேலையை தொடங்கியிருக்கிறார்கள்.
ஆகவே தேர்தல் தேதி அறிவிக்கப்படட்டும், தொகுதி பங்கீடு முடியட்டும், எங்களுடைய பணி தீவிரமடையும். என்ன சொல்லியிருக்கார் என்னைக்கு திமுகவோட மட்டும் இல்லைங்க, அதிமுக கூட்டணியில் கூட அந்த கூட்டணி கட்சிகள் அவங்க அதிமுக சின்னத்தில் சில கட்சிகள் நிற்க தான் செய்யுது. சின்னங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. திமுக கட்டாயப்படுத்தவும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலை வருகிற போது தோழமை கட்சிகள் வந்து கசந்தும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வந்து ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் தான் இதை கையாளப்படுகிறது, அவ்வளோதான். தொகுதியை இழந்துவிடக்கூடாது என்கிற ஒரு உத்தியின் அடிப்படையில் தான் சின்னம் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அவருடைய தனிப்பட்ட கருத்து. திமுக விமர்சிப்பதற்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உரிமை இருக்குது. அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்றாரு. தன்னால் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இவருக்கு இருக்கு. அதனால இவர் தனிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்துறாரு. பொதுவாக பெண்களே வெளில விட மாட்டாங்க. தலித் பெண்கள் மட்டும் இல்லை, ஆன்மீக தலங்களில் பெண்களுக்கு வந்து தீண்டாமை தான் நிலவுகிறது. அதனால் பெண்களுடைய உரிமையை வந்து நாம் பேசினால் நாம் இந்துக்களுக்கே எதிரானவர்கள் என்று சனாதன சக்திகள் விமர்சிக்கிறார்கள். எடப்பாடி அங்க கூட்டணியில் அவங்களுக்கு இடையில இணக்கம் இல்லைன்னு தெரியுது. அது அவங்க தனிப்பட்ட கட்சி உட்கட்சி விவகாரம், அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம், அவங்க தண்டனை காலம் முடிஞ்சு வராங்க, அவ்வளவுதான். அதில் வேற ஒன்றும் கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. கட்டாயமாக வெற்றி பெறும். இது இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கும் என்று மோடி கற்பனையில் கூட நினைத்து பார்த்துருக்க வாய்ப்பில்லை. மோடி அரசை அசைத்து காட்டுகிற வலிமை விவசாய பெருங்குடி மக்களுக்கு இருக்கிறது. இந்த சட்டங்களை அவர்கள் திரும்ப பெறவில்லை என்றால் ஆட்சியையே மக்கள் தூக்கி எறிவார்கள். உங்களை மாதிரி நானும் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு என்னால் யூகமாக எதையும் சொல்ல முடியாது. சாமானியமான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் எந்த முடிவையும் ரயில்வே நிர்வாகம் எடுக்கக்கூடாது. கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள சாமானியர்கள் பாதிக்கப்படும் வகையில் பேசஞ்சர் ட்ரெயின் போன்றவற்றை நிறுத்தக்கூடாது, அதை தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும். நான் முதல்ல சொல்லிட்டேன், நேரம் இருக்கு இன்னும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே திமுக பேச்சுவார்த்தை தொடங்கிடுவாங்க. பொதுவாக திமுக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை கொண்ட கட்சி என்பதனால் எப்போதும் போல கொஞ்சம் முன்கூட்டியே அவங்க வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இது எப்பவும் வாடிக்கையாக நடக்கக்கூடியது தான். தொகுதி பங்கீடு முடிஞ்ச பிறகு நாங்கள்லாம் தீவிரமாக களத்தில் இறங்குவோம். அது அவங்களோட பேசுறது, ஊடகவியலாளர்களோட பேசுறது இல்லை. நெகோசியேஷன் பிட்வீன் டிஎம்கே அண்ட் விசிகே. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களை திருமண பணியிலிருந்து நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் அல்லது நீக்கியிருக்கிறார்கள்.
இது ஏற்புடையதல்ல. இந்த போக்கை கண்டிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.